வணக்கம், வெல்கம் ஸ்ரீ உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிப்பிங்க, லட்டு ரெசிபி, பாசிப்பருப்பு லட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப செவக்கவும் கூடாது, அதே சமயம் செவக்காமல் இருக்கவும் கூடாது. ஓரளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுக்கும்போது நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் செவந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் செவக்கும், ஒரு பக்கம் செவக்காமல் இருக்கும். அதனால் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா வாசனை வருதுங்க, நல்லா செவந்து இருக்குது. இந்த வரைக்கும் செவந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சிங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன், அதுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். முக்கால் கப்பு சர்க்கரையும் ஒரு அஞ்சு ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக தூள் பண்ணுங்க. திப்பி திப்பியாக இருந்தால் கடிக்கும் போது வாயில் மாட்டோம். நைஸாக இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக ஈஸியாக வாயில் கரைஞ்சி போயிடும். இப்போ இதை நம்ம நைஸாக தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இருந்தாலும் இதை நம்ம சலிச்சுக்கலாம். ஜலிச்சுக்கலாங்க. ஜலிச்சிட்டோம்னா நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். என்ன தான் நம்ம நைஸாக அரைச்சிருந்தாலும் இதில் கொஞ்சம் கப்பி இருக்கும். ஜலிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஜலிச்சாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கப்பி கிடச்சிருக்கு. இதை இன்னொரு முறை போட்டு மிக்சியில் அடித்து ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம கப்பி பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் மிக்சியில் அடித்து எடுத்து வந்து தெளிச்சாச்சு. அதில் இவ்வளோ மீறுது, இது நமக்கு வேஸ்ட் தான், கீழே போட்டுடலாம். இப்போ முந்திரி வறுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். இது நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாவில் சேர்த்துடலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றினா தான் நமக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அந்த நெய்யை வந்து சூடுபடுத்திக்கலாம். இப்போ இதில் சூடு பண்ண அரை கப்பு நெய். இதை மொத்தமாக கொட்டி கலக்கும் போது நமக்கு ஈவனாக வந்துடும். அப்படி இது உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினோன்னா கை வச்சு நல்லா கலந்துடலாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்கும்போது ஒன்று சேர கலந்து லட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ லட்டு அழகாக பிடிச்சாச்சுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிடலாம். இப்போ எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு. நல்லா எவ்வளோ பார்க்கும்போதே எவ்வளோ நைஸாக தெரியுது பாருங்கள். எனக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டேன், அதுக்கு இந்த சைஸ் லட்டு ஒரு 15 போல் கிடச்சிருக்கு. தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.